ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, இப்ப என்ன ஓட்டு போட்டு வரீங்க? நான் இப்ப ஓட்டு போட்டே ஆகணுமா? என்ன வரி கட்டுறோம்ல, அதுதான் அது அவங்க கடமை. நான் அது மாதிரி ஓட்டு போடுறது உங்க கடமைப்பா, நீ பண்ணித்தான் ஆகணும். நான் ஒருத்த ஓட்டு போடலன்னா இப்ப என்ன இருக்கும்? கடமையா சரியா செஞ்சாங்க. நம்ம ஜனநாயக நாட்டுல மெஜாரிட்டி தானே வெற்றியை நிர்ணயிக்குது. 60% வாக்குப்பதிவு நடக்குதுன்னா 40% வெற்றி பெறலாம், அதுல வெற்றி பெறலாம். 15% தோல்வி அடையுது, மீதி 40% எங்க போச்சு? கொஞ்சம் சிந்திங்களா, ஓட்டு போடுங்க. எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டாதான் சரியான அர்த்தம் அங்கே தேர்ந்தெடுக்கணும். எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டாதான் சரியான அர்த்தம் அங்கே தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது சரியான வெற்றியை நிர்ணயிக்க முடியாது. அவன் இதை செய்யலை இதை செய்யலைன்னா முதல்ல சரியான கடமையை செய்யலாம், அப்புறம் ஓட்டு போடுங்க. அப்புறம் சார், வாங்க சார், நீங்க போட்டிங்களா சார் ஓட்டு? நான் யார் இருக்கீங்க சார்? நம்ம பவர் ஸ்டோருக்கு தான் சார். என்ன சார் பின்ன என்ன சார், நம்ம யார் சார் இங்கே ஒழுங்காகிறா நம்ம ஓட்டு போடுறதுக்கு? ஓட்டு போட பிடிக்கலன்னா நோட்டாவில் போட்டு போயிடலாம் இல்லைங்க சார்? நோட்டானா சார்? இப்போ ஒரு தொகுதியில் வேட்பாளர் 143 ஓட்டில் வெற்றி பெற்றாருன்னா அதே தொகுதியில் 143 நோட்டா ஓட்டு 143 மேலே இருந்தா வாக்களிப்பு ரத்து செய்யப்படும், அந்த வேட்பாளர் நீக்கிடுவாங்க. இந்த வருஷத்துல இருந்து நோட்டா பட்டனை ஓட்டு போடுற மிஷினை சேர்த்துருக்காங்க. ஓ, அப்புறம் நானும் 10 வருஷத்துக்கு நோட்டா தான் ஓட்டு போட போறேன். இந்த வருஷத்துலயே போடலாமே சார். முடிஞ்சதே சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய்